ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்பிசி தமிழ் யூடியூப் சேனல். நான் நேமத் முகமது. உக்ரைனை நம்ப வைத்து கழுத்திருத்த நேட்டோ நாடுகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இப்படி ஒரு போர் ஏற்பட்டது? இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒரு காலத்தில் இன்றைய ரஷ்யாவும் உக்ரைனும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா என்ற ஒரே குடையில் இருந்த நாடுகள் தான். 1991 சோவியத் ரஷ்யா என்ற நாடு, ஒரு மாபெரும் நாடு, உடைந்து ரஷ்யா, உக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளாக பிரிந்தார்கள். அதற்கு பிறகுதான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை ஆரம்பமாகிறது. சோவியத் ரஷ்யா என்ற பெயரில் இருந்தபோது உலகின் மாபெரும் இரு வல்லரசுகள் என்றால் அது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பனிப்போர் நடந்து கொண்டே இருக்கும். இரண்டு நாடுகளின் தலைமையில் பல நாடுகள் அணிவித்திருப்பார்கள். இந்தியா என்பது அணிசேரா நாடுகள் கொள்கையை கொண்டிருப்பதால் அவர்கள் எந்த ரஷ்யாவுக்கு ஆதரவாகவோ அமெரிக்கா ஆதரவாக சிறப்பாக செயல்படவில்லை என்றாலும் கூட இந்தியா என்பது எப்போதும் ரஷ்யாவின் ஆதரவு நாடாகவே கருதப்பட்டது. இந்திரா காந்தி ஆட்சி காலத்திலிருந்து இந்தியாவுக்கான ஆயுத தளவாடங்கள் அனைத்தும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்கா ஸ்ரீலங்காவில் தனது இராணுவ தளத்தை அமைப்பதற்காக முயற்சி செய்தது. அப்போது நமது இந்திய அரசாங்கம், இந்திரா காந்தி தலைமையில் இருந்த இந்திய அரசாங்கம், அமெரிக்கா அப்படிப்பட்ட ஒரு இராணுவ தளத்தை நமக்கு ஸ்ரீலங்காவில் அமைத்துவிட்டால் நமக்கான தலைவலி ஆரம்பமாகிவிடும், அது ஒரு இராணுவ ரீதியாக ஒரு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்தும் என்பதால் ஸ்ரீலங்காவுக்கு மிக பெரும் நிதியுதவிகளை செய்து கடன்களை கொடுத்து அமெரிக்காவை இராணுவ தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பலவிதமான கடன்களை ஸ்ரீலங்காவுக்கு நாம் வழங்கிக் கொண்டே இருக்கிறோம். அது இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல்தான் உக்ரைன் என்பது ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யா என்ற குடையில் கீழ்ந்த நாடு. 1991 பிறகு தனியாக பிரித்து சென்ற பிறகு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சிறு சிறு மோதல் ஏற்பட்டு கொண்டிருந்த நிலையில் உக்ரைன் என்ன நினைக்கிறது என்றால், நாம் வந்து ரஷ்யாவை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நாம் நிச்சயமாக நேட்டோ நாடுகள் அமைப்பில் இணைந்துவிட வேண்டும், அப்படி இணைந்தால் மட்டுமே ரஷ்யாவை சமாளிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகிறது. அதனால் அவர்கள் நேட்டோ நாடுகள் என்று சமைக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற பணக்கார நாடுகள் அமைப்பாக இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் அமைப்பில் இணைவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது ரஷ்யா என்ன நினைக்கிறது, நேட்டோ நாடுகள் அமைப்பில் மட்டும் உக்ரைன் இணைந்துவிட்டால் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளத்தை உக்ரைனில் அமைத்துவிடும், அது ரஷ்யாவுக்கு ஒரு இராணுவ ரீதியான ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் என்பதால் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இது நாட்டுக்கு மட்டுமல்ல, இது சாதாரண மனிதர்களுக்கு கூட உள்ளதுதான். உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டுக்கு அடுத்தாற்போல் குடி வந்தால், உங்களுடைய ஏரியா குடிந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காம தான் இருக்கும், வரக்கூடாது தான் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. அதே போல் தான் இது நாடு சம்பந்தப்பட்டது, இராணுவ ரீதியான குடைச்சல்கள், பெரும் பிரச்சனை ஏற்படும் என்பதால் உக்ரைனை ரஷ்யா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நீங்கள் நேட்டோ நாடுகள் அமைப்பில் சேரக்கூடாது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ரஷ்யா சொல்லிக்கொண்டு மிரட்டிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உக்ரைன் அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல், பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நேட்டோ நாடுகள் அமைப்பில் இணைவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான மோதல் அதிகமாகி இப்பொழுது ரஷ்ய படையணிகள் உக்ரைன் நிலையில் நிறுத்தப்பட்டன. அதற்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் என்ன சொன்னார், ரஷ்ய இராணுவம் உக்ரைன் நாட்டை தாக்கினால் நாங்கள் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டோம், நாங்களும் நேட்டோ நாடுகள் அமைப்பு களத்தில் இறங்குவோம், நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்று வாய்ஸ் அவர்கள் மிரட்டல்களாக விட்டு கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்த ரஷ்யா என்ன தான் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ அவங்களே இறங்கிட்டாங்க, உள்ளே இறங்கி ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு போர் ஏற்படுத்துவதற்கான காரணம் என்னென்றால் நேட்டோ நாடுகள் அமைப்பு தான். அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து தங்களுடைய முழுமையான ஆதரவை உக்ரைனுக்கு தெரிவிக்காத நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் அவடாலை தொடர்ந்து நீங்கள் மட்டும் உக்ரைன் மீது போர் தொடுத்தால் பின்விளைகள் கடுமையாக இருக்கும் அப்படி இப்படி என்று பேசி பேசியே ரஷ்யாவை உசுப்பேத்தி, நான் ஒரு பெரிய மாபெரும் வல்லரசு, என்னையே நீங்கள் மறுத்து பார்க்குறீங்களா, நீ எது வேணாலும் பண்ணிக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ வந்து அவருடைய ஈகோவை, ரஷ்யாவின் ஈகோவை டச் செய்ததால் இப்படிப்பட்ட ஒரு போர் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய உக்ரைனின் நிலைக்கு காரணம் என்றால் நேட்டோ நாடுகள் தான். நேட்டோ நாடுகள் மட்டும் அமைதி காத்து இருந்து பேசாமல் இருந்திருந்தால் உக்ரைனும் ரஷ்யாவும் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தங்களுக்கான பிரச்சனை தாங்களே தீர்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி இந்த நாடுகள் இல்லாமல்
நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், உக்ரைனுக்கு ஆதரவளிப்போம், உக்ரைனுக்கு இராணுவ தளவாடம் கொடுப்போம், நாங்கள் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுப்போம் என்று இப்படியெல்லாம் பேசியதால் இன்று இப்படிப்பட்ட ஒரு போர் ஏற்பட்டிருக்கிறது. இதை எடுத்து பார்க்கும்பொழுது உக்ரைன் நாடு நேட்டோ நாடுகளால் நம் வைத்து கருத்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எந்த நாடும் எந்த இராணுவ உதவியும் செய்யவில்லை. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சில தளவாடங்கள் இராணுவ தளவாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது ரஷ்யாவுடைய இராணுவ பலத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒன்றுக்கும் உதவாத அவுட் ஆஃப் மாடல் சொல்லுவாங்களே, எல்லாம் வந்து தூக்கி காயலங்கடையில் போட வேண்டிய இராணுவ தளவாடங்களை தான் இப்பொழுது உக்ரைன் நாட்டுக்கு நேட்டோ நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நம்பித்து கழுத்திருக்கப்பட்ட நாடு இப்பொழுது அந்த மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை கிட்டத்தட்ட 135 மேற்பட்ட மனிதர்களும் இராணுவ வீரர்களும் இறந்திருப்பதாக உக்ரைன் நாடு கூறிக்கொள்கிறது. அதே நேரத்தில் ரஷ்ய தரப்பிலிருந்து 1000 மேற்பட்ட இராணுவ வீரர் இறந்திருக்கிறார்கள் என்று உக்ரைன் கூறுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு போர் ஏற்படுவதற்கு நேட்டோ நாடுகள் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் உக்ரைன் நாட்டை நம்ப வைத்து கழுத்தெடுத்திருக்கிறார்கள். என உக்ரைன் நாடு தொடர்ந்து எப்படியும் நாம் நேட்டோ நாடுகள் இணைந்து விடலாம் என்று அவர்கள் முயற்சி செய்திருந்தாலும் கூட நேட்டோ நாடுகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நேட்டோ நாடுகள் அமைப்பில் உள்ள நாடுகளை போன்று உக்ரைன் நாடு ஒரு பெரிய பணக்கார நாடு கிடையாது. அவர்கள் ஏழ்மையான நாடு தான். இப்படிப்பட்ட ஏழ்மையான நாட்டை எதற்காக நம்முடைய அமைப்பில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த முதலாளித்துவ சிந்தனையில் உள்ள நேட்டோ நாடுகள் சிந்தித்ததால்தான் அவர்களை நேட்டோ நாடுகள் சேர்த்துக் கொள்ளாமல் காலந்தாழ்த்தி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இப்படி ஒரு போர் ஏற்பட்ட சூழ்நிலையில் உக்ரைனுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்று வாய்ஸ் அவுட்டால் பேசி ரஷ்யாவை உசுப்பேற்றி இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு போரை ஏற்படுத்திவிட்டார்கள். அமெரிக்க இராணுவ தளம் அமைத்துவிடக்கூடாது, நம்ம நாட்டுக்கு அண்டை நாட்டுக்காரர்கள் நம்முடைய ஒரே குடையில் இருந்த உக்ரைன் நாடு நேட்டோ அமைப்பில் சேர்ந்து விடக்கூடாது என்ற ரஷ்யாவின் இந்த எண்ணம் தான் இப்படி ஒரு போரை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயத்தை வாய்ஸ் அவர்டால் பேசி இப்படி ஒரு போரை ஏற்படுத்தியிருக்கிறது நேட்டோ நாடுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். NSBS தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.